கதைகள் சுவையோடு சுகமாக உருவான கதைகள் அமைக்கல் மதன காமராஜன் கதைய நல்லா கேளு அச்சடிச்சு வச்சது போல் நாலு பேரை பாரு அமைக்கல் மதன காமராஜன் கதைய நல்லா கேளு அச்சடிச்சு வச்சது போல் நாலு பேரை பாரு கதைகள் கதைகள் நிஜமான கதைகள் சுவையோடு சுகமாக உருவான கதைகள் காதலுக்கு ஆளான பெண் ஒருத்தி கல்யாணம் ஆகும் முன்னே தன்னையே தந்தாள் சீமானின் சொத்துக்கெல்லாம் வாரிசு இல்லை என்று பங்கிற்கு காத்திருந்த தம்பிக்கு அதிர்ச்சி அண்ணனின் உறவை அழித்திட துணிந்தான் சகுனியை போல் ஒரு சதி செய்தான் உண்மையை அறிந்த கன்னியும் உடனே கருவினை காத்திட துணிந்தாளே வஞ்சகர் கண்களில் மண்ணையும் தூவி விரைந்தவள் பறந்தாள் அபயம் தேடி ஆதரவின்றி அலைந்தே திரிந்தே கொடி போல் துவண்டாள் தனியே கிடந்தாள் ஒரு நல்ல மகராஜி வந்தாளே சமயத்தில் உதவிக்கு தாய் போல் துணையாய் நின்றாள் கதைகள் கதைகள் நிஜமான கதைகள் சுவையோடு சுகமாக உருவான கதைகள் பிள்ளையே இல்லை என்று ஏங்குவோர் இங்கிருக்க பிள்ளையோ பிள்ளை என்று பிறந்தது நான்கு ஒன்றுக்கு நாள் என்று சொத்துக்கு பங்கு கொள்ள வாரிசு கண்ட தம்பி பலியிட துணிந்தான் சொல்லிட நெஞ்சமும் பதறுது இங்கே பாலகர் நிலையினி என்னாகும் பணத்துக்கு விழுந்த பாதகன் செய்யலால் அன்னையின் கதையும் என்னாகும் மரணத்தின் கொடுமை அறியா குழந்தையின் மலர்போல் சிரிப்பில் அவன் மனம் மாற இறைவனின் அருளால் நல்லது நடக்க பிரிந்தன குழந்தைகள் திசைக்கென ஒன்றாய் தந்தைக்கு தெரியாது தன் பிள்ளை தன் கையில் விதி போடும் கோலங்கள் யாருக்கும் புரியாது கதைகள் கதைகள் நிஜமான கதைகள் சுவையோடு சுகமாக உருவான கதைகள் மைக்கேல் மதன காமராஜன் கதைய நல்லா கேளு அச்சடிச்சு வச்சது போல் நாலு பேரை பாரு மைக்கேல் மதன காமராஜன் கதைய நல்லா கேளு அச்சடிச்சு வச்சது போல் நாலு பேரை பாரு கதைகள் கதைகள் நிஜமான கதைகள் சுவையோடு சுகமாக உருவான கதைகள் அடுத்த வாரத்தில இருந்து அவன் தான் அவனுக்கு முதலாளி. அண்ணா என்ன இது போட்டோ? மதன் எப்படி பாத்தா இருக்க இல்ல சும்மாவா? லண்டன்ல பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சவன், அடுத்த வாரம் இங்க வரா. அது சரி, இவன் போட்டோ இங்க எதுக்கு மாட்டுற? என் பையன் போட்டோ என் வீட்டுல மாட்டாம வேற எங்க மாட்டுறது? கேட்ச் மை பாயிண்ட். உள்ளயா பெரியப்பா, கார்ல கிடந்த அனந்த பையன் முட்டாள். நீ அவனை அனாதையன் சொன்னது அவன் காதல விழுந்தா உன்னை கொண்டுடுவான். அண்ணா ஏதோ அவனை படிக்க வச்சே சரி, என்ன பிள்ளைகள் இல்லைங்கிற? அப்ப அவ என்னுடைய எல்லா சொத்துக்கும் அவன் ஏக வாரிசு. கேட்ச் மை பாயிண்ட். என்ன பெரியப்பா, என்ன மகனே மகனே, நீ எவ்வளவு ஆசையா வளர்த்தீங்க? வளர்த்தேன், ஆனா நீ வளரலையே. ஒழுங்க படிக்க வச்சேன், நீ படிக்கல. பெங்களூர்ல ஒரு பார் ஒரு நைட் விடாம எல்லா இடத்தையும் பூத்தடிச்சேன். ஆனா மதன் நல்லா படிச்சான், பாருன்னு போனா வாரிசு ஆயிட்டான். அண்ணா அவ ஏதோ அனாதே, ஆனா ராமு உன் தம்பி மகன், உன் ரத்தத்தோட ரத்தம்,
ஆமா ஆமா உன் பைய ரத்தத்துல தான் பிராந்தி விஸ்கி ஓடுறது நான் பாக்குறேனே பெரியப்பா இத பாடுறாம் டோன்ஸ் பால்மமூர் நான் ரிட்டையர் ஆக போறவன் நெக்ஸ்ட் வீக் மதன் வந்துடுறான் எது வேணுமானு அவன் கூட பேசுக்க இதுக்கு மேல என்ன பாக்கணும்னு உனக்கு ஆசை இருந்தா மலபங்களாவுக்கு வந்து பாரு மிஸ்டர் வினாசி எல்லாம் ரெடி சார் மலபங்களாவை நீங்க ஒரு வாட்டி பார்த்து ஓகே சொல்லிட்டா போதும் காரு கூட ரெடி போய் சேரத்துக்கு ராத்திரி ஆயிடுமே நான் வேணா துணைக்கு வேணா எனக்கு துணை நெக்ஸ்ட் வீக் வருது காஷ்மா பாயிண்ட் அவினாஷி என்ன கட்சி மறைத்தியா உங்களுக்கு பரவாயில்ல சார் ஒரே ரத்தம் இன்னைக்கு அடிச்சுப்பீங்க நாளைக்கு அடைச்சுப்பீங்க நான் அப்படியா எட்டு பொண்ண பெத்துட்டு ரத்தம் எல்லாம் சுட்டி போய் வெறும் தோரா இருக்க எந்த இடத்துல ரத்த தாரம் கிடைக்குமோ அந்த இடத்துல இந்த அவராசி அட்ட மாதிரி ஒட்டிப்பா யூ கேட்ச் பை பாயிண்ட் அவர் போறத நான் பார்க்கணும் பாவி ஏதோ அனாதைய வளர்க்கறான்னு பார்த்தா போட்டோ கொண்டு வந்து வச்சிட்டான் நாளைக்கு மதன் ஊர்ல வந்ததும் சொத்து பூரா அவன் பேர்ல எழுதி வச்சிட போறான் ஏம்பா மதன் போட்டோவை எடுத்துட்டு என்னடா வளர்ற அந்த இடத்துல பெரியப்பா போட்டோ வச்சிடுவோம் மாலை ஊதுவத்தியோட எப்படி ராமு மறுபடியும் மதன் அனாதை பெரியப்பாவும் எப்படி ராமர் லட்சுமணர் மாதிரி இருந்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும் பெரியப்பாவுக்கு கண்ணீர் விட்டு அஞ்சலி செலுத்ததை விட அவர் கண்ட கனவெல்லாம் நனவாக்குறது தான் அவரே விரும்புவார் ஆனா அவர் ஸ்தாபிச்ச இவ்வளவு பெரிய ஸ்தாபனத்தை யார் பொறுப்பேத்து யோசிச்சு பார்த்து என்னோட அண்ணா எதை நினைச்சுக்கிட்டு என் பைய ராம்கோபால் தான் இதுக்கு வாரிசுன்னு சொன்னாரோ எந்த உயிலுமே அவர் எழுதி வைக்காததுனால ராமோட பெரியப்பாங்கிற உறவினாலையும் ராம் மேலே அவர் வச்சிருந்த அன்பினாலையும் இந்த கம்பெனி எம்டிங்கிற பொறுப்பை என் மகனுக்கு சட்டப்படி கொடுக்கிறேன் மீட் யுவர் நியூ எம்டி மிஸ்டர் ராம்கோபால் வெல்கம் டு கோபால் அண்ட் மதன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அப்பா நீங்க ஓபன் பண்ணுங்க நீதா ஓபன் பண்ணுங்க குட் மார்னிங் ஜென்டில்மென் சாரி ஐ ஹேவ் டு பார்ஜ் இன் ஆன் யுவர் மீட்டிங் லைக் திஸ் லெட் மீ இன்ட்ரோடியூஸ் மை செல்ஃப் எங்க அப்பா செத்து போன செய்தி எனக்கு தெரிவிக்காமலே விட்டவங்களுக்கு நான் யாருங்கிறது நல்லாவே தெரியும் மற்றவங்களுக்கு ஐ எம் மதன் கோபால் ஃப்ரம் லண்டன்